Next question. Surround. Find the equation of the locus of the point P such that the line segment AB joining the points A and B subtends a right angle at P. என்ன சொல்றாங்கன்னா, the line segment AB, ABங்கிற line, ABங்கிற line இதுதான், இதுதான் A பாயிண்ட், இதுதான் B பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு லைன், இந்த லைன் வந்து இந்த இடத்துல இதுதான் பிங்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஃபைண்ட் த இக்வேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் பி சச் தட் த லைன் செக்மெண்ட் ஏபி, ஏபிங்கிற லைனு ஜாயின் த பாயிண்ட்ஸ், இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய லைன் சப்ஸ்டன்ஸ் ரைட் ஆங்கிள் அட் பி, இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், இதனுடைய ஸ்லோப் போதும், இதனுடைய ஸ்லோப் இன்னும் மண்டியில் பண்ணலாம், அதாவது நமக்கு ஃபார்மா தெரியுங்க, M1 M2 = -1. அப்போ M1ங்கிறது தான் இதனுடைய ஸ்லோப், M2ங்கிறது தான் இதனுடைய ஸ்லோப். இதையும் மல்டிப்ளை பண்ணாக்க -1 கிடைக்கும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு நான் M1 கண்டுபிடிக்கிறேன். M1 கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னாக்கா, பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பி ஆஃப் பிங்கிற பாயிண்ட் என்ன, X1, Y1 பி த மூவிங் பாயிண்ட், த மூவிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ M1 அளவில் எழுதணும்னா Y2 - Y1 ரெண்டு பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் என்னென்னு செய்யணும், Y2 - Y1 / X2 - X1 தான் ஃபார்முலா. அப்போ இதுதான் பிங்கிற பாயிண்ட், இதுதான் ஏங்கிற பாயிண்ட். அப்போ இதுக்கும் இதுக்கும் ரெண்டும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், Y2 - Y1 / X2 - X1. இப்போ என்ன செய்யலாம், Y2 - Y1 Y1 - 6. இப்போ Y1 + 6 ஆகிடும், ஒன்று இதுலேருந்து மைனஸ் பண்ணலாம், அதான் இதுலேருந்து மைனஸ் பண்ணலாம், நான் இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Y1 - -6 = +6. அடுத்தது பை X1 - 1 இது முடிஞ்சிச்சு, M1 முடிஞ்சிச்சு. அடுத்து நான் M2 வரப்பிக்கிறேன். M2ங்கிறது என்ன, மற்றப்பட்டனா இது M1 இது M2. M2ங்கிறதுனா பிக்கும் பிக்கும் உள்ள ஸ்லோ, அது ரெண்டுக்கும் உள்ள ஸ்லோ, பிக்கும் பிக்கும் உள்ள ஸ்லோ. அதே போல் முடிஞ்சால் Y2 - Y1 Y1 - -2 Y1 + 2 கிடைக்குமா, Y1 + 2 பை X1 - 4. M1 ரமிச்சிட்டு M2 ரமிச்சிட்டு M1 × M2 ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, PA இஸ் பர்பண்டிகுலர் டு PB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால M1 × M2 வேல்யூ என்ன வரணும், -1. M1 வேல்யூ Y1 + 6 பை X1 - 1 × Y1 + 2 பை X1 - 4 = -1. எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், Y1 + 6 × Y1 + 2 = அப்படியே இந்த மல்டிப்ளை பண்ணிக்கணும், -X1 - 1 X1 - 4 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா Y1² +8Y1 + 12 −X1² சம் பண்ணிங்கன்னா -5X1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4. என்ன செய்யலாம், இதில் மட்டும் பண்ணிக்கலாம் Y1² அடுத்து சம் பண்ணிங்கன்னா 8Y1 அடுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா, அடுத்தையும் சம் பண்ணிங்கன்னா 8Y1 இது ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 12. அதே போல் மைனஸ் வெளில இருக்குது X1² ரெண்டுத்தையும் சம் பண்ணிங்கன்னா -5X1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4. சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ங்கிற ரூல் வச்சு ஒரு ஸ்டெப்புக்கு வச்சுக்கலாம். இல்லைனா உங்கள் ஸ்டெப்புக்கு நீங்கள் எப்படி மண்டல பண்ணிக்கல பண்ணிங்க, X1² - 4X1 - X1 + 4 அப்படின்னு போட்டாங்க, இன்னொரு ஸ்டெப் போட்டிங்கன்னா இது வந்து வெளியிருந்து Y1² + 8Y1 + 12 -1 கொடுங்க, -X1² = இல்லையா, -X1² - 5X1 -4 கரெக்டா, -X1² + 5X1 - 4 இல்லாட்டு இது என்ன கொடுத்துடலாம், +X1² இதுதான் வந்துச்சுன்னா -5X1 இதுதான் வந்துச்சுனாக்கா +4
இந்த சைடில் அப்படி தான் கொடுத்துங்க. ப்ளஸ் என்ன இருக்குது? ஒய் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஒய் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. எக்ஸ் ஒன் ஸ்கொயர் அடுத்து ஒய் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒன் ப்ளஸ் எயிட் ஒய் ஒன் ப்ளஸ் கான்ஸ்டன்ட் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. Therefore, the locus is x square plus y square minus 5x plus 8y plus 16 is equal to 0. Thanks.